ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். ஏன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்ச சீக்ரெட் வார்ட் பற்றி ஏகப்பட்ட புது புது இன்ட்ரெஸ்டான லீக்ஸ்லாம் ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கு. நியூ அதுமா ஏகப்பட்ட புது புது அப்டேட்ஸ் லீக்ஸ் இந்த மாதிரி நம்ம மார்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ஸ் ஃபோக்கஸ்டாக தான் இந்த நியூ இயரே வந்து பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி நியூ இயர் கேஸ். இந்த வருஷம் உண்மையிலே பிரமாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து அவஞ்ச சீக்ரெட் வார்ட் பற்றி நிறைய லீக்ஸ் இப்போதைக்கு வந்ததை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைட் இந்த விஷயம்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாத நிறைய டீடைல்ஸும் உள்ள ஏகப்பட்டது நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க வைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டான லீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சைட்டை தான் ரிவீல் பண்ணிக்கிறார். ஸோ இவர் சொல்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிற சான்சஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நடந்திருக்கு, நடக்காமல் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லாமலும் சொல்லலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஜே இஸ் பேக் கைஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனிச்சர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகிறாரு நம்ம மார்ஸ்குள்ளே ஆஸ் அயன் மேனாக. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா பல நாளாக நிறைய ரூமர்ஸ்லாம் பரவிட்டே இருந்துச்சு. இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இன்சிடென்ட் சொல்லனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நடக்கிற வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நடக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த சீக்ரெட் வார்ஸ்லேருந்து ஏகப்பட்ட புது புது வேரியன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துனா ஒரு அயன்மேன் வந்துன்னா வந்தே தீரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே ரிட்டர்ன் பேக் தரலாம், ஒரு கேமரா தரலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போக்கி வந்திருக்கு. ஸோ ஆல்சோ ஒரு கேமரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோலெலாம் இருக்க போல சின்னதாக ஒரு கேமரா மோஸ்ட்லி வந்து பண்ணால் நம்ம அவஞ்ச சீக்ரெட் வார்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட் வார்டுன்றது ஒரு மிகப்பெரிய இன்கர்ஷன் ட்ரிகர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது புது வேரியன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டிஜே வந்து பார்த்தினா ஒரு சின்ன கேமராவில் தான் வந்தாகணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு கேமரா தான் எல்லாருக்குமே இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தினா நம்ம ராபர்ட் டவுனிக்கும் ஒரு சின்ன கேமு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்படல, நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் நடந்தால் உண்மையிலே செம்மையாக இருக்கும், மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டு வர போகிறேங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பாதவங்க யாருமே இல்லை. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அயன்மேன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அமைஞ்ச சீக்கிரம் வரல பார்த்தோன்னா அது வேறு லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை அந்த படத்துக்கு ஏற்படுத்தி தருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே போதும் அவஞ்ச சீக்கிரோட எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜே இந்த சீக்ரெட் வார்டில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் வார்லேயும் ஒரு சின்ன கேமியோ கொடுக்குற போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்குமா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேபி ஒரு ஹாலோகிராம் ப்ரொஜெக்டராக மேபி வரலாம். ஸோ அது மேபி பாசிபிள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைன் ஆர்ட்னு ஒரு சீரீஸும் இருக்குது. ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஜே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேமரா மாதிரி வந்து பண்ணிட்டு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஹாலோகிராம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை மேபி கொண்டு வரலாம். ஆனால் அது கொடுக்கறதுனா சீக்ரெட் வார்டில் கொடுத்தா நல்லாயிருக்கணும் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் மார்க்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆர்டிஜே வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விரும்பின ஒரு விஷயம் தான் நிறைய லீக்ஸ் ரூமர்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதுன்னா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்டிஜே வரும் வருவாருன்னு. பட் இந்த இன்சைடர் புதுசாக இப்போதைக்கு சொன்னது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அவலாக இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஹைப் இப்போதைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஆர்மர் வார்ஸில் இவர் வருவாரா இல்லையான்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்படல. மேபி சீக்ரெட் வாரில் வரலாம் அப்படின்ற வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இவர் வராரா இல்லையான்னு. பட் வந்தால் உண்மையிலே தரமாக இருக்குங்க. அண்ட் அடுத்த லீக் கிட்ட வந்தோன்னா நம்ம டோபி மேக்கரும் ஹியூஜ் ஜாக்மனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரிட்டர்ன் பேக் வர போகிறாங்களாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்ச சீக்ரெட் வாரில் வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த இன்சைடர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ சேம் அதே இன்சைடர் தான் இப்போதைக்கு நம்ம ஹியூஜ் ஜாக்மன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3 வர போகிறாரு. ஸோ அது கன்ஃபார்மாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் போட்டுட்டோம். ஸோ இப்போக்கி அந்த டெட்பூல் 3 முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வாரிலையும் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்துன்னா புதுசுலாம் இல்லை கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ண விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா சீக்ரெட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் செய்யப்படுவாங்க. ஸோ மியூட்டன்ஸ் இப்போக்கி இன்ட்ரடியூஸ் செஞ்சதுன்னா அந்த சீக்ரெட் வார்டில் கண்டிப்பாக அவங்க இருக்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரையும் வரத்துக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம டெட்பூல் உள்ளே வந்துட்டாலே போதும், மியூட்டன்ஸ்லாம் அடுத்தது உள்ளே வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போக்கி நம்ம உள்வரையும் உள்ளே வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டோப் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம் ஸ்பைடர்மேன் நோவலும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீக்ரெட்டோட வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர் சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போக்கு அந்த இன்சைடர் இது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன லீக்கும் கொடுத்துருக்காரு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்றா மீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போக்கி சொல்லியிருக்காரு. ஸோ நினச்சி பாருங்கள் கேஸ், நம்ம டோபி மேக்கரும் ஹியூஜ் மகனும் இந்தா எப்படி இருக்குன்னு. ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்ரெட் வரலாம் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறலாம் பார்த்தோன்னா சும்மா வேறு லெவலுக்கு தரமாக இருக்குல்ல, சும்மா பட்டாசாக வெடிக்கும் அந்த இடமே. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் வரலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வரலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹியூஜான ஒரு விஷயம் கேஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த சீக்ரெட் வரலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் நம்ம ஒர்க் சைடில் பண்ணியாகணும். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆனால் கூட பரவாயில்லன்ற ஒரு தாட்டில் ப்ராசஸில் தான் இருக்கணும் கேஸ். ஏன்னா வந்து அந்த சீக்ரெட் வரலாம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம், ஏகப்பட்ட வேரியன்ஸ் பார்க்க போகிறோம், செம்மையான பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் இந்த மாதிரி ஹீரோஸ் இதெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேறு லெவலுக்கு இருக்கும். என் கேமோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கேஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்ச சீக்ரெட் வரலாம் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி எல்லா கேரக்டர்ஸும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் பேக் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வர நம்ம மார்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். ஏற்கனவே நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல அதை பார்த்துட்டோம். அந்த பழைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர பார்த்தீங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு போச்சுன்னு. ஸோ அதே மாதிரினா சீக்ரெட் வார் எந்த அளவுக்கு போகணும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்க போகுது. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி தான் இப்போக்கி இந்த லீக்லாம் பேசியிருக்காங்க. பட் நம்ம எதுவும் கன்ஃபார்ம் செய்யல போய்க்கு. ஒரு சின்ன லீக்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் இதை எடுத்துக்காதீங்க. ஸோ மேபி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போக்கி போயிட்டுருக்கு. ஸோ நடந்தால் உண்மையிலே செம்மையாக இருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன் கேஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி மிக பெருசாக இருக்க போகுது. ஸோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய மூவியாக தான் இருக்க போகுது. எல்லாருக்கும் தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் டைம்லாம் கொடுக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சீக்ரெட் வார்ன்றது செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம் எல்லா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்து பார்த்து செய்யணும். ஸோ மூவி டியூரேஷன் பண்ணால் இப்போக்கி கேல்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். 4 ஹவர்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அதோட கம்மியாக தான் மோஸ்ட்லி வரப்போகுது. ஸோ மேபி பிளாக் பேன்தர் டியூரேஷன் இந்த மாதிரி அந்த ஏற்ற மாதிரி டியூரேஷன் பார்த்துன்னா நம்மளுக்கு இங்கே வரலாம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்க்கும். ஸோ எப்படி பிளாக் பேன்தர் வகாண்டா ஃபார் டியூரேஷனாக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி வந்து மேபி இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்க்கும் அமைக்கப்படலாம். ஸோ வந்தால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பிகாஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்றது அந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரிட்டர்ன் பேக் ஆஃப் ஏகப்பட்ட புது புது கேரக்டர்ஸ் டோபி மேக்கர் ஹியூ ஜாக்மேன் ஆர்டிஜே அது மட்டும் இல்லாமல் இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் வந்து நீங்கள் இன்க்ரெடிபிள் ஹல்க்ல பார்த்தீங்களா. ஸோ அவங்க கூட வந்து ரிட்டர்ன் பேக் வர மாதிரி இந்த இன்சைடர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் பேக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்க்காக தான் மிக பெருசாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தி நியூ வேர்ல்டு ஆர்டர் கூட வந்து தான் நம்ம பெட்டி ராஸ் வரலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கு மேபி அவங்க கூப்பிட்டு வராங்களோ என்னமோ. ஸோ யாருக்கு தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் உள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு படம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்காக தான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான படம். இப்போக்கி இன்கர்ஷன் வந்து எப்படி டிக்கெட் பண்ண போதுன்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கேங்க இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சைடு இன்னொரு புதிய புத்தம் புது சூப்பரான விஷயத்துனா ரிவீல் பண்ணிக்காது. அதாவது வில்லன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கதா வில்லன் இருக்க போகிறோம் நல்லாவே இல்லை எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் மட்டும் இல்லாமல் பியாண்டஸும் வரப்போகிறாங்க. ஸோ பியாண்டஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிற செம்ம ஓவர் பவரான கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர் மார்வல்ஸில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டவங்க அவங்கெல்லாம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்லாம் வில்லனாக வரப்போகிறாங்களாம். பட் அந்த பியாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ல நீங்கள் பார்த்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பீயிங்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேங்கோட வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ பியாண்டர்ஸ் வந்து இப்போக்கி ஒரு கேங்கோட வேரியண்ட்டாக இல்லை அப்பியர் ஆக போகிறாராம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாதிரி சைட்லேருந்து காமிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எப்பவுமே மூவியில் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போக்கி பியாண்டர்ஸ் அண்ட் கேங் இவங்க ரெண்டு பேருமே வில்லன் வர போகிறாங்க. பட் அந்த பியாண்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கேங்கோட வேரியண்ட்னால கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம கேங் தான் ஒரு காமனான ஒரு வில்லனாக இந்த மூவியில் இருக்கப்படுறாரு. ஸோ கேங் சம் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான். அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி வேறு அளவுக்கு மிகப்பெருசாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சீக்ரெட் வார்ன்றது சூப்பராக இருக்க போகுது. ஸோ நம்ம கேங் மட்டும் இல்லாமல் பியாண்டர்ஸ்னும் வந்துன்னா இப்போக்கி வில்லனாக வரப்படுறாரு. அவர் தவிர வந்துன்னா வேறு எதாவது வில்லன் கொண்டு வராங்களா இல்லை நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கலாம். மேபி நடக்கலாம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வில்லன்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா சீக்ரெட் வார்ன்றது மிகப்பெருசுனால நிறைய வில்லன்ஸு உள்ளே கொண்டு வந்தால் உண்மையிலே அது வேறு லெவலுக்கு தான் இருக்கும். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நான் உங்களுக்கு இருக்கும். டாடா பை பை கைஸ், சீ யூ சூன்.